மகிஷத்வஜாஜ வித்மகே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு அகஸ்திய மாமுனிய திருவருளும் விநாயகப் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த ஜூன் மாதம் முதல்ல அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இப்போ மே மாதம் பார்த்தோம், மேஷத்தில் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய் மற்றும் குரு ராகு, சனியுடைய பார்வை, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்ததுன்னு மே மாதத்தில் பார்த்தோம். அப்போ ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, காலபுருஷனின் முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். செவ்வாயுடைய வீட்டில் குருவும் ராகுவும் இணைவு. எப்பொழுதும் போல் செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில் அமைந்திருக்கிறாள், சேர்ந்து உட்கார்ந்து கடக சுக்கிரன் கடக செவ்வாய் பார்த்துக்கோங்க. அப்போ திருமண பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்திற்கும் இது கை கொடுக்கும். செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்க திருமணம்ங்கிற அந்த ஒரு பந்தத்துக்கு மட்டும்தான் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு நல்ல உயர்வை வெற்றியை தரக்கூடியது. கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த தொழில் அமைப்பு, கடல் கடந்த அரசியல் மாற்றம், கடல் கடந்த ஆன்மீக சுற்றுலா, கடல் கடந்த ஆன்மீக அமைப்புகள், மடாதிபதி யோகங்கள், இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரன் மங்கள யோகத்தை கொடுக்கும். அப்போ கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார்கள். அதே போல் எப்பொழுதும் போல் நிரந்தரமான நிலையிலே கும்பத்தில் சனி பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, வருமானம், இந்த ஜூன் மாதம் வருமானம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், மெயினாக வருமானம் எப்படி சாமி இருக்கும். வருமானத்தை பொறுத்தவரையிலே, தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, அது ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு அந்த கடைக்கு அவன் தான் ஓனர். நீ என்னப்பா வேலை செய்கிறேன்னா, வேலை செய்யலை சாமி, நான் ஒரு தொழில் பண்ணுறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன். அப்போ நீ முதலாளி. முதலாளிங்கிற ஸ்தானம் ஒன்று, அந்த ஜாதகம் தான். அவன் ரோட்டில் நின்று வியாபாரம் பண்ணுறானா, இல்லை மல்டி லெவலில் ஆகாயத்தில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறானா என்பதை அவனுடைய கர்ம வினைகள் முடிவு செய்யும். நல்வினை தீவினை தான் முடிவு செய்கிறது, கர்மா தான் முடிவு பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது இது, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தனிநபராக ஒரு முயற்சி எடுத்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு 100 பேர், 300 பேர், அதே போல் பெரிய பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிப்காட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், உற்பத்தி நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், உற்பத்தி நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், அதே போல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் நம்ம அரை மணி நேரம் பேசலாம். அதில் எத்தனை நபர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க, எத்தனை நபர்கள் அதில் பாதாளத்துக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் அதில் காத்திருக்கிறார்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தனியாக 10 நிமிஷம் நம்ம பேசலாம். அப்போ ஷேர் மார்க்கெட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஃபைனான்ஸ், பணம் காசு கொடுத்து வாங்குறதல், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணக்கூடியவங்க, அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸையும் ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடியவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா சினிமா துறை, இப்போ வெளிநாடுகளெல்லாம் இருந்து நிறைய சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அரசியல் தலைவர்கள். அப்போ இந்த ஃபைனான்ஸுங்கிறது ஏதோ சின்ன நம்ம தண்டல் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கக்கூடாது, அது ஒரு பெரிய அளவில் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டிங் பண்ணக்கூடியவங்க, அப்போது ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, அதே போல் அது ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள்,
டெக்ஸ்டைல்னு சொன்னாக்கா அது எல்லாமே வந்துடும். பருத்தியிலேருந்து பருத்தியில் விவசாயத்திலேருந்து கடைசியாக அது ஹோல்சேல் வரலாம், ரீட்டைல் வரலாம். நடுவில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ எல்லாமே அதில் வந்துடும். ஸ்டிச்சிங்கிலேருந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து அந்த நூல் உற்பத்தியிலிருந்து கமிஷன் பிஸ்னஸ்லேருந்து. அப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க, அது காட்டன் மில்லாக இருக்கலாம், ரைஸ் மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டில் பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடைத்துறை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆடு மாடு கோழி, இப்போ இந்த சைட்லாம் போனீங்கன்னாக்கா நம்ம கோழி பண்ணைகள் அந்த மாதிரிலாம், கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள், விவசாயிகள், பெரிய பெரிய தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து ஏலக்காய் திராட்சை முந்திரி அது மாதிரி தோட்டங்களை கரிகா காய்கறிகள், அது மாதிரி விவசாய நிலங்கள், அப்போ அந்த மாதிரி விவசாயிகள். அதே போல் மெயினாக நம்ம இந்த ஜூன் மாதம் சொல்ல வேண்டியது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே வரோம். இந்த மே மாதம் ஜூன் மாதம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவப்பெயர்கள், அதாவது நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா தொழில் போட்டிகள் காரணமாக இந்த டாக்டர்ஸோ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸோ நிறைய பாதிக்கப்படுறோம். பெரிய பெரிய ஆஸ்பத்திரியும் நம்ம பார்க்குறோம், பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல் ஆடிட்டர்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸ், மெயினாக நம்ம அதுதான் சொன்னது. ஜூன் மாதம் கட்டாயமாக ஸ்கூல் காலேஜஸ், நாம் இதை கண்டிப்பாக சொல்லியாகணும். பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், டென்டல் காலேஜாக இருக்கலாம், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம். ஸோ காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டியூட்டோரியல் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாகவே இருக்கும். பொதுவாக எனக்கு என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் மட்டும் நம்ம ஒரு சிலதை எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணுன்றது நடக்காத விஷயம். அப்போ பொதுவாக தொழில்துறைகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அப்போது விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு ஆறில் குரு ராகு மறைவு, நாலு பத்தாக சனி பகவான் அமைந்திருக்கிறார். ஆனால் இதில் இருக்கிற உங்களுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நான் ஒரு பதிவு இப்போ ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, செவ்வாயும் சுக்கிரனும். அப்போ இந்த விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில், ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் ஏழு கூடிய சுக்கிரன் அதை ஒன்பதாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போது எந்த விதமான பாவத்துடன் தொடர்புகள் இல்லாமல், அசுபர்களுடைய தொடர்புகள் இல்லாமல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் மங்களகாரனும் மாங்கல்யகாரகனும் இணைந்திருக்கிறான், கலத்திரகாரகனும் மாங்கல்யகாரகனும் இணைந்திருக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய நல்ல கிரக அமைப்பு. விருச்சிக ராசினியர்களே, இப்போ நம்ம இத்தனை தொழில்கள் சொன்னோம், கம்பெனி, ஃபேக்ட்ரி, பண்ணைகள், ஸ்கூல், காலேஜஸ். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்ய, நான் ஒரு 20 லிஸ்ட்டு சொன்னிச்சுக்கோங்களேன், இது இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய டிரைவிங் ஸ்கூலாக இருக்கலாம், நீங்கள் நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நான் சொன்ன மாதிரி அந்த கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு நல்லா ஒரு ஹையர் ரேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு சிஇஓ, ஒரு சேர்மேன், ஒரு கவர்னர், ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு டைரக்டர், ஒரு ஜிஎம், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், எந்த உத்தியோகம் செய்பவராக நீங்கள் இருந்தாலும், பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள். ஆனால் இடமாற்றத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து என்னை கேட்காமல் வேலையை மட்டும் மாறிடாதீங்க. அதே சமயத்தில் தொழில் அமைப்புகளிலும் சற்று எச்சரிக்கை, கவனம் தேவை. எதையும் கேட்டு அறிந்து செய்வது சிறப்பு, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. விருச்சிக ராசினியர், இல்லை சாமி நான் செஞ்சிட்டேன், இப்படி தான் சாமி இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணிடலை, இப்போவும் உங்களை வந்து நல்லா திரும்பவும் நீங்கள் பழைய ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு வந்துடலாம்.
இதெல்லாம் வாராகி நான் சொல்லலைங்க, இதெல்லாம் அம்பாளுடைய வாக்கு, வாராகியுடைய வாக்கு. அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் பாக்யஸ்தானம் சிறப்பாகவே உள்ளது. கடன் சுமைகள் குறையும். வீட்டில் மெயினாக கணவன் மனைவி இடையே அன்னூன்யம் அதிகரிக்கும், ரொம்ப டெப்த்தான ஒரு ரிலேஷன்ஷிப் அது அமையும். ஸோ ரொம்ப திடீர்னே இருக்கார் வீட்டுக்காரர், ரொம்ப மூஞ்ச காமிச்சு இருக்காங்க ஒய்ஃபு, ரெண்டு பேருமே மாறி உங்களுக்கு நல்ல தாம்பத்தியம் அதே சமயத்தில் அனுகூலம் அன்னோன்யம் ஒற்றுமை ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளி மாநிலமாக இருந்தாலும் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், சின்ன துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மடாதிபதிகள், இப்போ ஃபெமிலியர் ஃபேஸஸ். அப்போ ஃபெமிலியர்னு என்று சொன்னாலே அங்கே யார் வந்துடுவானா, ராகு வந்துடுவார். ஏன்னா போஸ்டர் போட்டு ஒட்டுருவாங்க இவங்க எல்லாருக்குமே, யாருக்கும் போஸ்டர் உண்டு, நியூஸ் சேனல் உண்டு. இவங்க ஏதாவது ஒரு சின்ன கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா கூட இவர் இங்கே வந்தார், இந்த பொருளை வாங்கினாரு, நாளைக்கு யாரும் டிவியில் காமிச்சிடுவாங்க. அப்போ அங்கே யார் வராங்க, ராகு உள்ள வராரு. அப்போ சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சின்னத்துறையாக இருக்கட்டும், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், இந்த ஆறு நபர்களுக்குமே இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மடாதிபதிகளாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்கும், பேர் புகழ் கொஞ்சம் சற்று ஏதேனும் அவப்பெயர் ஏற்படுது, கொஞ்சம் சற்று கவனம் தேவை. எதிரிகள் உங்கள் அருகில் இருக்கிறார்கள், உங்கள் கூட இருக்கிறாங்க, கலகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனி ராகு தொடர்பு அரசியலாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்களிடத்திலே சற்று எச்சரிக்கை தேவை. அப்போ வெளிநாட்டு அரசியலாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது வெளி மாநிலங்கள் சத்தீஸ்கராக இருக்கலாம், அல்லது வந்து கர்நாடகாவாக இருக்கலாம். சமயம் அடுத்தது நம்மளுடையது தான் சமயம் அமையணும். கடந்த காலங்களில் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரபுளில் போயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு, எப்படியாவது நம்ம இந்த முறை நம்முடைய கழகம் வைக்கணும், நம்ம பார்ட்டி வரணும். நிச்சயமாக இதெல்லாம் அன்னை வாராகி, நான் சொல்லலைங்க, அம்பாளுடைய வாக்கு, வாராகியுடைய வாக்கு. எவன் ஒருவன் அந்த வாராகியை கைப்பிடிச்சு வாராகியுடைய வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி தான் கிட்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு விருச்சகராசினியர்களே, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது. நீங்கள் நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும். அன்னை வாராகி உங்களுக்கு நடத்தி தருவால் எல்லா விஷயத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. அப்போ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும், வாராகியின் திருவருள் அதுக்கு கைகூட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்காக வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கின்றோம், அதனுடைய திருப்பணிகள். அப்போது நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால், நான் தர சாமி இந்த இடத்துல கட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு வாங்கித்தர சாமி, உங்களுடைய இடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அது அற்புதமான சந்திப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.